சாப்பிடுவதற்கு ஆப்பு வைத்த அரசாங்கம். இன்று முதல் பானின் விலையில் ஏற்படவுள்ள மாற்றம். கொட்டி தீர்க்கும் கனமழை, பலத்த காற்று, கொந்தளிக்கும் கடல், வெளியாகியுள்ள பகிரங்க எச்சரிக்கை. மீண்டும் இலங்கையில் வரிசை யுகம், மக்களுக்கு பேரிடி தகவல். நோய் அறிகுறி தென்பட்டால் வைத்தியசாலையை நாடுங்கள், இலங்கை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர அறிவுறுத்தல். தற்போது நெல் கொள்வனவு நிறுத்தப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது. நிதி ஒதுக்கீடுகள் இன்மையே தற்போதைய நிலைமைக்கு காரணம் என அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இந்நிலையில் நெல் கொள்வனவு செய்வதற்கு தேவையான பணத்தை வழங்குமாறு அரசாங்கம் வங்கிகளுக்கு அறிவித்திருந்த போதிலும், தற்போது நிலவும் நிதி நெருக்கடி காரணமாக அதற்கான பணத்தை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என அதன் செயலாளர் திரு ரோகிண புஷ்பகுமார் தெரிவித்துள்ளார். நாட்டில் போதிய அளவு அரிசி இருப்பு இருப்பதால் எதிர்காலத்தில் அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயமில்லை என அமைச்சர் தெரிவித்துள்ளது. சந்தையில் அரிசியின் விலை குறைந்துள்ளதை கருத்தில் கொண்டு அரிசியின் விலை உயர்வை கட்டுப்படுத்த தேவைப்பட்டால் நெல் சந்தைப்படுத்தல் சபையின் கையிருப்பு அரிசியாக மாற்றப்படும் என விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பால் உள்ளிட்ட பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலையை இன்று குறைப்பது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் என் கே ஜெயவர்தன நேற்று தினம் தெரிவித்தார். இந்நிலையில் ஊடகங்களிடம் வெளியாகும் விலைக்கு பேக்கரிகளுக்கு கோதுமை மா கிடைப்பதில்லை என்று சுட்டிக்காட்டிய அவர், 320 ரூபாயாக இருந்த ஒரு கிலோ மா தற்போது 298 ரூபாயாக குறைந்துள்ளதாக தெரிவித்தார். இலங்கையைச் சூழவுள்ள பகுதிகளில் ஒரு கீழ் வளிமண்டல தளம்பல் நிலை விருத்தியடைந்து வருகின்றது. எனவே நாடு முழுவதும் மழை நிலவை இன்றிலிருந்து அடுத்த சில நாட்களுக்கு அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வடக்கு, கிழக்கு மற்றும் வட மத்திய மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. வடக்கு, மத்திய மற்றும் சப்ரகபுவ மாகாணங்களிலும் மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அளவான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். இலங்கையில் மீண்டும் பல பகுதிகளில் சமையல் எரிவாயு சிலிண்டர்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவித்துள்ளனர். கொழும்பு உள்ளிட்ட நாட்டின் பல பகுதிகளில் எரிவாயு சிலிண்டர்களுக்கு ஏற்பட்டுள்ள தட்டுப்பாடு காரணமாக மக்கள் மீண்டும் வரிசையில் நிற்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் குறிப்பிட்டுள்ளனர். இந்நிலையில் இதற்குரிய நடவடிக்கை எடுக்குமாறு உரிய அதிகாரிகளிடம் பாதிக்கப்பட்ட மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த ஜனவரி மாதம் முதல் 28 தேதி வரையிலான காலப்பகுதியில் மத்திய மாகாணத்தில் இலியான் கடிக்கும் 24 பேர் இலக்காகி சிகிச்சை பெற்றுள்ளதாக மத்திய மாகாண சுகாதார அத்தியட்சகர் சாந்தி சமரசிங்க தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ஈக்கடியில் ஏற்பட்ட தோல் நோய் குணமாகாமல் உள்ள நோயாளிகள் நோய் பரவும் தன்மை கொண்டதால் உடனடியாக வைத்தியசாலைக்கு சென்று சிகிச்சை பெற்றுக் கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். லிஸ்பானியர் என்ற புதிய தோல் நோய் ஈக்கடியினால் ஏற்பட்டுள்ளதாகவும், அவ்வாறு ஈக்கடியினால் ஏற்பட்ட தோல் நோய் குணமாகாமல் உள்ள நோயாளிகள் உடன் தகுந்த வைத்தியரிடம் சிகிச்சை பெற்றுக் கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். மக்களிடையே பரவும் தன்மை கொண்டு இந்த நோய் குணப்படுத்தக்கூடிய நோய் என்பதால் உடனே சிகிச்சை பெற்றுக் கொள்ள வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். சாப்பிடுவதற்கு ஆப்பு வைத்த அரசாங்கம். இன்று முதல் பானின் விலையில் ஏற்படவுள்ள மாற்றம். கொட்டி தீர்க்கும் கனமழை, பலத்த காற்று, கொந்தளிக்கும் கடல், வெளியாகியுள்ள பகிரங்க எச்சரிக்கை. மீண்டும் இலங்கையில் வரிசை யுகம், மக்களுக்கு பேரிடி தகவல். நோய் அறிகுறி தென்பட்டால் வைத்தியசாலையை நாடுங்கள், இலங்கை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர அறிவுறுத்தல்.